குறைகள் தீர்க்கும் தெய்வம் இயேசு, கூட இருக்கும் தெய்வம் இயேசு, குறைகள் தீர்க்கும் தெய்வம் இயேசு, குறைவில்லாதவர் தெய்வம் இயேசுதான், குறைவான தெய்வம் இயேசுதான், குறைவில்லாதவர் தெய்வம் இயேசுதான், குறைவான தெய்வம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இது நமது இயேசுவோடு இருக்கும் நேரம் என்கிற ஒரு புதிய நிகழ்ச்சி. உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளில் நம்முடைய ஒரு சின்ன செய்தியாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த செய்தியுடைய தலைப்பு ஊரடங்கும் ஊர் சுத்திகளும். என்ன தலைப்பு? வித்தியாசமா இருக்குதா? அதுதான் இன்றைய நம்முடைய செய்தியுடைய தலைப்பு. கவனியுங்கள், ஊரடங்கு நாட்களில் வீட்டிலிரு, தனித்திரு, விழித்திரு. இதுதான் அரசாங்கமும் சொல்லுகிறது, பைபிளும் அதான் சொல்லுகிறது. அப்படியா? பைபிள் சொல்லுகிறதா? கவனிப்போம் பாருங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஊரடங்கு நாட்களில் தேவ சமூகத்தில் வீட்டில் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இளைய குமாரன் அப்பா கூட இருக்க வேண்டியவன், வீட்டில் இருக்க வேண்டியவன். மூத்த சகோதரர் வீட்டில் இருக்கிறான், வயல்ல இருக்கிறான், தன்னுடைய கடமைகளை பார்க்கிறான். ஆனா இளைய குமாரனுக்கு ஒரு ஆசை, என்ன எத்தனை நாள் வீட்டில் இருக்கிறத ஊரை சுத்தி பார்த்துருவோம் என்று சொல்லி, தன்னுடைய ஆஸ்தியில் தனக்கு வரக்கூடிய பங்கு எல்லாவற்றையும் அவர் வாங்கி கொண்டு என்ன செய்கிறான் தெரியுமா? தூர தேசத்துக்கு பிரயாணம் போகிறான். தன் வாழ்க்கையில் இருந்த எல்லாவற்றையும் இழந்து போகிறான். கடைசியில் தவிடு கூட கிடைக்க முடியாத ஒரு வாழ்வு அவனுக்கு வருகிறது. காரணம் ஏன் தெரியுமா? அவனுடைய வாழ்வில் தகப்பனோடு இருக்க வேண்டியவன், வீட்டில் இருக்க வேண்டியவன், தேவ சமூகத்தில் இருக்க வேண்டியவன் ஊர் சுத்த போகிறான். ஊரடங்கு நாட்களில் அன்பு தம்பிகளே, தேவ பிள்ளைகளே, ஊர் சுத்த வேண்டாம், தேவ பாதத்திலே உட்காருவோம். இரண்டாவது என்ன, சகோதரங்க மட்டுமா ஊர் சுத்துறாங்க? சகோதரிமாரும் விதிவிலக்கல்ல. வேதத்திலும் நாம் பார்க்கிறோம், யாக்கோபுடைய மகள் தீனாள் பிரிய மகள் ஊர் சுத்த போகிறான். ஊர் சுத்த போன இவளை ஊரே சுத்தி இருக்கிறது, ஊர் இவளை சுத்துகிறது. விளைவு என்ன? இவளுடைய பரிசுத்த வாழ்வு குலைச்சலாகப்படுகிறது, அவருடைய கற்பு அழிக்கப்படுகிறது. விளைவு என்ன தெரியுமா? லேவியும் சிமியோனும் என்கிற அவருடைய சொந்த சகோதரர்கள் கொலைகாரராய் மாறுகிறார்கள். தேவ பிள்ளையே, ஒரே ஒரு சகோதரி தன்னுடைய வாழ்வில் ஊரடங்கு ஒதுங்கி வீட்டில் தனித்து இருக்க வேண்டிய இவள் ஊர் சுத்த போனதினால் அந்த கோத்திரத்துக்கு இழப்பு உண்டாகிறது. சிமியோனும் லேவியும் சபிக்கப்பட்டவர்கள் என்று அப்பாவினால் சபிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு வருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு ஊரடங்கு நாட்களில் வீட்டில் இருப்போம், தனித்திருப்போம், தெய்வ சமூகத்தில் இருப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14 அதிகாரம் 1 வசனத்தில், தனித்திருக்க வேண்டியவன், வீட்டில் இருக்க வேண்டியவன், விழித்திருக்க வேண்டியவன் எல்லை தாண்டி போகிறான். இவன் ஒரு தான் கோத்திரத்தான், இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்தவன். இவன் பெலிஸ்திய தேசத்துக்கு போகிறான், பெலிஸ்தரின் பொண்ணை காதலிக்கிறான். விளைவு என்ன தெரியுமா? இவனுடைய வாழ்வில் மிகப்பெரிய சம்பவங்கள் உண்டாகிறது. மகா பராக்கிரமசாலி, கர்த்தருக்கு நிற்க வேண்டியவன், கண்கள் குருடாக்கப்படுகிறது. ஊரடங்கு நாட்களில் எல்லை தாண்டி இவன் போறாங்க. யோசிச்சு பாக்குறீங்களா? அரசாங்கம் சொல்லுகிற விதிகள், அரசாங்கம் கொடுக்கிற கட்டளைகள் மீறி நாம் போக வேண்டாம். அரசாங்கம் சொல்வது போல வீட்டில் இருப்போம், தனித்திருப்போம், விழித்திருப்போம், ஊர் சுத்திகளாய் மாற வேண்டாம். ஊரடங்கில் தேவனோடு இருப்போம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஒரு விசையினோடு சேர்ந்து கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த ஊரடங்கு நாட்களில் நாங்கள் தனித்து இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், தெய்வ சமூகத்தில் இருக்கட்டும், விழித்து இருக்கட்டும். யாக்கோபு பிந்தி தனித்து இருந்தான், ஆனால் யாக்கோபின் மகளோ ஊர் சுத்த போனாள். ஆண்டவரே, இந்த சிம்சோன் ஊர் சுத்த போனதுனால லேவி இவருடைய குடும்ப வாழ்வு ஆண்டவரே அழிந்து போனதை நாங்க பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இல்லை, இயக்குமாருடைய வாழ்வு அழிந்து போனது, சிம்சோனுடைய வாழ்வு அழிந்து போனது, தீனாள் சிமியோ லேவி வாழ்வு எல்லாம் அழிந்து போனது. ஆண்டவரே, எங்கள் வாழ்வு அழிந்து போக கூடாது. நாங்கள் ஊர் சுத்திகளா இல்லாம ஊரடங்கு நாட்களில் உம்முடைய பாதத்தை சுத்துகிறவர்களாய், உம்முடைய சமூகத்தை சுத்தி வருகிறவர்களாய், உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறவர்களாய், ஊரடங்கில் வேதத்தோடு இரு என்கிற கட்டளைக்கு ஏற்ப உம்மோடு இருக்க கிருபைதாரும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.